படிப்பில்ல, பணம் இல்ல, நான் பிறந்தது வந்து சின்ன ஊர் தான். ஆனா ஒண்ணு மட்டும் இருந்தது, தன்னம்பிக்கை. நான் சின்ன பையனா இருக்கேன். அம்மா ஒரு நாள் அப்பாவை திட்டுறாங்க. அம்மா கேக்குறாங்க, குழந்தைக்கு கொடுக்க சாப்பாடு இல்ல, வாங்கிட்டு வர வேண்டியதானே மளிகை சாமான். அப்பா சொல்றாங்க, நான் பணமா வச்சிருக்கேன், வச்சிருந்தா நான் வாங்கிருக்க மாட்டேனா? அதை நான் பாக்குறேன். அப்ப நீங்க வீட்ல இருந்த நிலைமைய புரிஞ்சிட்டு இருப்பீங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஸ்கூலுக்கு குட் பை சொல்லிட்டேன். நெல்லூர்ல பாத்தீங்கன்னா, எங்க பாத்தீங்கனாலும் நகை மேனுஃபேக்சரிங் ஹப் தான் அது. சோ நான் போய் அங்க ஒரு நகை ஃபேக்டரியில வர்க்கரா சேர்ந்துட்டேன். குவிக்கா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க பார்த்தாலும் நெல்லூர்ல ஆச்சாரி கடை தான். 50 பேரை வச்சுக்கிட்டு, 100 பேரை வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய ஃபேக்டரிய வச்சுக்கிட்டு அங்க ஜுவல்லரி தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. அட்டிக்க ஜும்கி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆனா என் மைண்ட்ல இருந்த ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இதெல்லாம் எங்க போகுது? ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளால ஜுவல்லரி பெருசா சேல் ஆயிட்டு இருந்தது. ஒரு 3 வருஷத்துல ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிட்டேன். அப்ப 48 கிராம் அம்மா கிட்ட பேங்கிள் இருந்துச்சு. 4 பேங்கிள் தான், அதான் வீட்டுல இருந்த ஒரே நகை. நான் எடுத்துட்டு போய் மெல்ட் பண்ணி அதுல இருந்து ஜும்கி தயார் பண்ண. நானும் ஆச்சாரியங்க கூட தானே இருந்தேன். அதை விற்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன ஊருனா சென்னை. சோ நான் சென்னைக்கு வந்து அத நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு ஒரு கடையில வித்தேன். அந்த கடை பேரு வந்து லலிதா ஜுவல்லரி. சோ ஃபர்ஸ்ட் நான் சேல் பண்ணது லலிதா ஜுவல்லரிக்கு. அப்படியே ஆச்சாரிய பிரதர்ஸ் எல்லாருக்கும் என் மேல நல்ல குட்வில் உண்டாச்சு. ஆச்சாரிய கொடுக்கற 100 கிராம், 200 கிராம் அப்படியே கொடுத்து 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 நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்ல நான் ஒரு நல்ல சைசபிள் ஹோல்சேலர் ஆயிட்டேன். ஓரளவுக்கு பேக்கெட்ல கொண்டு வர ஆளு இப்ப நான் வந்து சூட்கேஸ்ல கொண்டு போக பழகிட்டேன். அப்ப நான் ஆந்திரால சப்ளை பண்ணிருக்கேன். ஹைதராபாத், விஜயவாடா எல்லா இடத்துக்கும் போவேன். சென்னைக்கு மட்டும் நான் ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் அடிப்பேன். பஸ்ல தான் போவேன், அப்போ கார் இல்ல. சென்னையில நிறைய ஜுவல்லர்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பெரிய ஹோல்சேலர் இல்ல, ஆனா நான் 10 பேர் இருந்தா அதுல நானும் ஒரு ஆளா இருந்தேன். அந்த பேர் வந்துருச்சு. அப்படியே பழகி பழகி லலிதா ஜுவல்லரிக்கு மெயின் சப்ளையரா நான் ஆயிட்டேன். 1999 24ஆம் தேதி பிப்ரவரி, லைஃப்ல பெரிய ட்விஸ்ட். எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் லலிதா ஜுவல்லரி பவுண்டர் இல்ல, நான் லலிதா ஜுவல்லரிய டேக் ஓவர் பண்ணேன். ஆக்சுவல் பவுண்டர் வந்து லலிதா ஜுவல்லரிக்கு மிஸ்டர் கந்தசுவாமி ஐயா. நைட் ஒரு 9 o'clock நான் ஐயாவை பார்த்திருப்பேன். பார்க்கும்போது ஐயா சொல்றாரு, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. கிரண், பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. ஏன்பா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்ல, கடன் அதிகமாயிடுச்சு, நான் இந்த வயசுல ஜெயிலுக்கு போக முடியுமா? நானும் ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ண, ரொம்ப நேரம் யோசனை பண்ணல. நான் ஒரே ஒரு யோசனை பண்ண, என்ன தெரியுமா? இந்த கடை மூடக்கூடாது. இன்னைக்கு நான் ஓரளவுக்கு பெரிய ஆளானா இந்த லலிதா ஜுவல்லரி ஆசீர்வாதத்தால தான் டெவலப் ஆனேன். ஃபர்ஸ்ட் எனக்கு சாப்பாடு போட்டது லலிதா ஜுவல்லரி. அப்பா நீங்க வரி பண்ணாதீங்கப்பா, இத நான் ரன் பண்றேன்னு சொல்லிட்டேன். அப்ப உடனே என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு நைட் 12:30 1 o'clock இருக்கும், இம்மிடியட்டா கிரண்குமார் பேருக்கு மாத்துறாங்க. நானும் இமிடியட்டா செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். ஆனா 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நான் ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா கடைக்காரங்களும் சேர்ந்து இனிமே கிரண்குமார் கிட்ட நம்ம நகை வாங்க கூடாது, இவர் நமக்கு இப்போ காம்படிட்டர். சோ இப்ப நாம இதுக்கு மேல கிரண் கிட்ட எந்த டிசைனும் எந்த ஜுவல்லரியும் வாங்க கூடாதுன்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரே நாள்ல நல்லா போயிட்டு இருந்த ஹோல்சேல் பிசினஸ் டோட்டல் அவுட். ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், தன்னம்பிக்கைய நான் உடல. நான் சொன்ன, நான் ஒண்ணும் இல்லாம 48 கிராம் வச்சே கிலோ கணக்குல வித்துருக்கேன். மறுபடி ஒரு சேலஞ்சா இதையும் ஆரம்பிப்போம், இதையும் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, நான் தோக்க மாட்டேன். 6 மாசம் ஆச்சு. அப்ப நான் ரீட்டைல் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னா லலிதா ஜுவல்லரி ரீட்டைல். சோ நான் கூட பஜார்ல என்ன ரேட்டோ அதே கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் சடனா ஒரு ஐடியா வந்தது நைட்டு. என்ன இது, நான் ஹோல்சேலர் தானே, நான் ரீட்டைலர் இல்லையே, அப்போ நான் ஹோல்சேல் ரேட்டுக்கு தானே கொடுக்கணும். அந்த ஐடியா வந்துச்சு. அங்க இருந்து டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. லாபம் கம்மி தான், பரவாயில்ல, ஆனா சேல்ஸ் ஜாஸ்தி. எல்லா நகையும் ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுத்தேன், இன்னைக்கும் கொடுக்கறேன். எந்த பிராண்ட் அம்பாசிடரும் வைக்காம நானே ஆட்ஸ்ல வந்து நேரா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கஸ்டமர் அவங்களே வந்து விலையை கம்பேர் பண்ணி பார்க்க சொன்னேன். நான் லலிதா ஜுவல்லரி டேக் ஓவர் பண்ணும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து சின்ன சில்வர் செக்ஷன் உண்டு. அப்படியே ஸ்லோவா ஆரம்பிச்சு 1 கடை, 2 கடை, 3 கடை, அப்படியே லலிதா ஜுவல்லரி
50வது கடை இப்ப நெல்லூர்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நெல்லூர்ல இருந்து தான் நான் வந்தேன். 50 ஷோரூம்ஸ், 18-20,000 க்ரோர்ஸ் டேர்ன் ஓவர். இதே ஸ்பீட்ல போனா 100 கடை சீக்கிரமா ஓபன் பண்ணிடுவோம். அப்ப டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 50,000 கோடி, 50,000 க்ரோர்ஸ். இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் தான். அதுக்கு மேல ஒன்னு இருக்கணும், அது உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை. எங்க அப்பா ரொம்ப நாளைக்கு செருப்பு கூட போடல காலுக்கு. அப்படின்னா எங்க பொசிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஃபேமிலியில இருந்து அங்க இருந்து நான் வந்திருக்கேன். இது என் லைஃப் ரியல் ஸ்டோரி. வறுமை இருக்கும், போட்டி இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், ஆனா விடாம ஃபைட் பண்ணணும். என்னால முடியும்னா உங்களாலையும் முடியும். நத்திங் இஸ் ஈஸி, நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்த சமயத்துல இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு.